என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சட்டமன்ற பேரவையின் இன்றைய நிகழ்வு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இவ்வறிக்கை மின் நிதிநிலை அறிக்கையாக மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் பேரவைக்கு அளிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது இருக்கையில் வைக்கப்பட்டுள்ள கையடக்க சிறிய கணினி டேப்லெட் திரையில் இரண்டு PDF ஃபைல் உள்ளன. அதில் புத்தக வடிவில் படிப்பதற்கு வலது பக்கத்தில் காணும் PDF ஃபைலை அல்லது பெரிய எழுத்துக்களில் படிப்பதற்கு இடது பக்கத்தில் காணும் PDF ஃபைல்களில் ஏதேனும் ஒன்றை திறக்க எழுதுகோல் ஸ்டைலஸ் பென் உபயோகப்படுத்தும் திரையில் தோன்றும் சிறு கட்டத்தில் கடவுச்சொல் பாஸ்வேர்டு 1111 என்று 4 முறை ஒன்றை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சிறு கட்டத்தில் கடவுச்சொல் பாஸ்வேர்டு 4 முறை ஒன்றை பதிவிடுமாறு மீண்டும் 1 முறை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைக்கு அளிக்கப்பட உள்ள வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் அச்சிடப்பட்ட பிரதிகளில் தேவை எனும் கருதும் மாண்புமிகு உறுப்பினர்கள் முதல் தளத்தில் அமைந்துள்ள பேரவை செயலக அறையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-22 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மைக்கென்று அமைந்திருந்த துறையை உழவர் நலனின்றி உழவு தொழில் சில்லை என்கின்ற உன்னதமான உண்மையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்து வேளாண் பெருமக்களெல்லாம் பெருமிதம் கொள்ள வைத்த பெருந்தகை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்தின் முதல் வேளாண் நிதி அறிக்கையை பணிவுடன் அளித்து என் பணியை தொடர்கிறேன். இந்த முதல் வேளாண் நிதி அறிக்கையை வாசிக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்து தமிழக சட்டமன்ற வரலாற்றின் 100 ஆண்டில் என்னையும் பெருமைப்படுத்திய உங்களுக்கு என் நன்றி கலந்த மலர்களை அர்ப்பணிக்கிறேன். தாய்நாட்டின் தலைநகரில் வேளாண் சட்டங்கள் வேண்டாம் என்று மன உறுதியுடன் போராடி வருகின்ற உழவர் பெருமக்களுக்கும் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை காணிக்கையாக்கி அவை முன்பு படிக்க விடுகிறேன். மனித பரிமாண வளர்ச்சியில் 3 புரட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. முதலாவது விழிப்புணர்வில் ஏற்பட்ட புரட்சி, 2வதாக வேளாண்மை புரட்சி, 3வதாக அறிவியல் புரட்சி. வெவ்வேறு இடங்களில் வேட்டையாடித்திருந்த மனிதனை விளைநிலத்தில் ஊன்றி நாகரிகப்படுத்தியது வேளாண்மை புரட்சி. தோராயமாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த இந்த புரட்சியே மனிதனை பண்பற்றவனாக மாற்றியது. தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறனை அடைந்ததும் அவன் சிந்திக்க தொடங்கினான். அப்போது கலைகள் பிறந்தன, கவிதைகள் தவழ்ந்தன, மாடங்கள் உருவாயின, குடும்ப அமைப்புகள் தோன்றின, நிர்வாகம் அமைந்தது, மனித வரலாறு பாய்ச்சலில் முன்னேறத் தொடங்கியது. நிச்சயமில்லாத வாழ்க்கையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு அவனை பாதுகாப்பு கொண்டு வந்து சேர்த்தது வேளாண்மை என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை.